Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வ்ளாக் அப்படின்னா, என்னோடய சிம்பிளான ஒரு இஃப்தார் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கும் போதே கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. எந்த நாளும் மாதிரியே நோம்புலையும் காலையிலேருந்தே வேலை தொடங்கினேன் அப்படின்றதான் உரிய நேரத்தில் எல்லாம் செஞ்சு முடிக்கலுமா இக்கும். அப்போ இன்றே கொஞ்சம் பருப்பு வடை செய்வோம் அப்படின்ட்டு கடலை பருப்பு கொஞ்சம் சஹருக்கு நோம்பு பிடிச்சத்தோடு ஊற வச்சிருந்தேன். ஒரு 3 மணித்தியால் ஊற வச்சுப்பேன். அதை தான் இப்போ நல்லா தண்ணியை வார வச்சுட்டு அரைச்செடுக்க போகிறேன். இதை அரைச்செடுக்கிற அப்படின்றத விட நொறுக்கி எடுக்கணும். அப்போ தான் பருப்பு வடை நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட் ஆகிக்கும். இந்த பருப்பு வடையோட ரெசிபி வந்து நான் தனி ஒரு வீடியோவாக இன்ஷாலா அப்லோட் பண்ணுறேன். அப்போ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வடைக்கு வந்து பருப்பு அரைச்ச போகிறோம். அதில் முழு பருப்பு மீக்கணும், நொறுக்கினது மீக்கணும், கொஞ்சம் அரைப்பட்டு மீக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா வரும். அப்போ எல்லா பருப்பையும் இப்படி அரைச்சிட்டு அந்த பருப்பு வடைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் காஞ்ச கொச்சிக்காய், வெங்காயம் அதுகள் தான் வெட்டிட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வீடியோ குக்கியில் குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. விருப்பம் அப்படின்னா மாசி, அப்படி இல்லாட்டி கூனி, இல்லாட்டி சின்ன நெத்தலி கூட சேர்க்கலும். அதோட கொஞ்சம் நச்சீரகம் விதை, காஞ்ச கொச்சிக்காய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதெல்லாம் மூடி வச்சிட போகிறேன். என்ன எனக்கு பொறிக்க கிட்ட வாகி கலந்து பொறிச்சிக்கலும் உண்டு. இன்றைக்கு வந்து சஹரு கொஞ்சம் இறைச்சி பொறிச்செடுப்போம் அப்படின்னு தான் பொறிச்சிட்டிருக்கிறேன். இது வந்து என்ன குறைவா நல்ல டேஸ்டான ஒரு இறைச்சி பொரியல் ரெசிபி ஆகிக்கும். இந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன், பார்த்துக்கோங்க. எப்போவுமே வடை பொறிக்கிற நாளைக்கு நான் கொஞ்சம் பட்டிஸுன்னு செய்வேன். ஏன்டா பிள்ளைகளுக்கு வடை அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த பட்டிஸ் கறி ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு செமன், அப்படி இல்லாட்டி இறைச்சி, கோழி ஆக்கினதுகள் இருந்தால் போடவும் மேலும், அப்படி இல்லாட்டி இறைச்ச கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக பிச்சியும் கூட உங்களுக்கு போட்டுக்கலும். என்னிட்ட ஒரு என் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த பட்டிஸ் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஷாலாக இந்த பட்டிஸ் ரெசிபியை நான் ஒரு தனியொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டிஸ்மா எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் வச்சாலே தாராளமாக போதும். பட்டிஸ் வந்து நல்ல மொறுமொறுப்பாக வரும். அதோட இன்றைக்கு கொஞ்சம் ஃபலூடா செய்வோம் அப்படின்ட்டு கசகசா கொஞ்சம் ஊற வச்சுக்க போகிறேன். நான் என் முந்தைய ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணிப்பேன். லீக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா எப்போவுமே அடித்துண்டை ஒரு 2-3 நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை இப்படி மண்ணில் நாட்டி வச்சுருவேன். அப்போ அதுலேருந்து இலை வரக்கலை நான் வந்து அதை வெட்டி கறிக்கு அப்படி யூஸ் பண்ணிப்பேன். ஏலமிட்டா நீங்களும் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏண்டா லீக்ஸ் நாங்களே நாட்டி அறுவடை செஞ்சு அதால் கறியாக்குறோம் அப்படின்ட்டு நினைக்கும் போதே அப்படி சந்தோஷமாயிக்கும். ஏலமிட்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்படி தான் தண்ணியில் வந்து ஒரு 2-3 நாள் வெக்கக்கலே அதுலேருந்து இப்படி இலையெல்லாம் வளர ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிலத்தில் வச்சிடலும். ஆனால் மிச்சம் தண்ணியெல்லாம் ஊற்றப்படாது. உங்களுக்கு இந்த கறிக்கு லீக்ஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா தனியாகவே கிழங்கு,
அதோட வந்து செம்மண் இறச்சி அது மட்டுமே போட்டு கூட செஞ்சுக்கலும். அதோட ஒரு சின்ன விஷயம் உங்களோட சும்மா கேட்டு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு நினைக்கிது. சும்மா ஒரு பச்சை கம்பை எங்கள்ட நாட்டு நிலத்தில் நாட்டி வச்சாலே சும்மா தலை தலைன்ட்டு செழிப்பாக வளரக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைஞ்ச நாடு இல்லையா எங்கள்ட நாடு. அப்போ இப்பேற்பட்ட நாட்டில் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கூட குடிக்கிறதுக்கு பால் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும் இல்லையா. அப்படி செல்லக்குள்ள உடனே ஒரு கேள்வி வரும், ஏன் உங்களுக்கு மாடு வளர்த்து அதால் அந்த திரவப்பால் எடுத்து குடிக்கலாத அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாளும் நாங்கள் அந்த பசுப்பாலுக்கு கேள்வி எழுப்பாததால் அந்த டிமாண்ட் இல்லாததால் அது உற்பத்தி ஆகலையோ. அப்போ இப்போ நாங்கள் அந்த டிமாண்டை அந்த கேள்வி அதிகரித்தோம் அப்படின்டா அது உற்பத்தி ஆகும் அப்படின்னு சும்மா நான் நினைக்கிறேன். அது சரியா பிள்ளையாண்டு தெரியா, ஆரோக்கியத்திலையும் டேஸ்ட்லேயும் நல்லா அதிகமான இந்த பசுப்பாலை இதுக்கப்புறம் இன்ஷால்லா எங்களோட பாவனைக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் சும்மா நினைக்கிறேன் இன்ஷால்லா. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை ஏலும் அப்படின்னா கமெண்டில் செல்லுங்க. அப்படியே பால் நல்லா கொதிச்ச பிறகு இப்போ ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்ட பிறகு நான் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அப்போ கிச்சனில் இருக்கிற அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிக்கும். அப்போ அதுக்கு பிறகு தான் நான் ஊடெல்லாம் கூட்ட தொடங்குவேன். அப்போ அப்படித்தான் ஊடெல்லாம் அடங்க வச்சுட்டிருக்கிறேன். அதோட இப்போ எங்களோட நாடிக்கிற நிலைமையை நினச்சா சரியான கவலை ஆயிக்குது. ஒரு நேரம் கூட ஒழுங்காக சாப்பிட்டு கேளாத ஆக்கள் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் பீக்கிறாங்கன்னு நியூஸ் எல்லாம் கேள்விப்படக்குள்ள சரியான கவலை ஆயிக்குது. அப்போ சாப்பாடு அப்படின்ற பட்சத்தில் இந்த சாப்பாடு சைடை பார்க்கக்கல நாங்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறோம்ன்றதால எங்களுக்கு கேஸ் இல்லாட்டியும் வேண்டிய மட்டும் விறகிக்குது. அப்போ நாங்கள் அதில் சமைச்சிக்குவோம், அதில் எங்களுக்கு பழக்கமும் ஈக்குது அப்படின்றதால. மரக்கறி இல்லை அப்படின்டா கூட நிறைய இடங்களில் வகை வகையான கீரைகள் முளைக்கும். அப்போ நாங்கள் அதை பறித்து சரி கறி செஞ்சுக்குவோம். பிலாக்கா பொலசிக்கா அந்த மாதிரி நிறைய மரங்கள் செழிப்பு வைக்கிறதால ஒரு பிலாக்கா வப்பிச்சு கூட நிறைய பேர் பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி உதவிகள் இந்த கிராமப்புறங்களில் ஈக்குது. இப்போ நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டு தேவையை நிறைவேற்றுறதுக்கு இந்த கேஸ் மின்சாரம் அதுகளெல்லாம் வந்துட்டு இன்றியமையாமல் தேவைப்படுது. அப்போ இதுவரை காலமும் இப்போ இந்த பொருளாதார பின்னடைவுக்கு முந்தி ஒரு ஸ்ரீலங்கனோட வறுமை அப்படின்னா ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடாதது தான் வறுமையாக இந்திக்கும். ஒரு பீஸா சாப்பிடாதது அப்படி இல்லாட்டி ஒரு பர்கர் சாப்பிடாதது அந்த மாதிரி தான் வறுமை அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இந்திப்போம். ஆனால் உண்மையான ஒரு பசி ஒரு வறுமையை நாங்கள் இப்போ தான் இந்த பொருளாதார பின்னடைவில் தான் உணர்கிறோம் இல்லையா. அப்போ இந்த நிலை மாறுறதுக்கு எங்கள் டீக்கிறத இல்லாதவங்களுக்கு ஏழுமான அளவு எங்களுக்கு கொடுக்கலும். அதோட முக்கியமாக எங்களோட துவாக்களில் எங்களோட பிரார்த்தனைகளில் எங்களோட நாட்டு மக்கள் எல்லாரையும் நாங்கள் சேர்த்துக்கணும். எங்களோட நாடு இதுக்கு போகிற ஒரு சிங்கப்பூராக மாறாட்டியும் பரவல்ல, எப்படி ஈந்திச்சோ அந்த மாதிரி மாறினாலே அல்ஹம்துலில்லா. நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு விசாரிச்சிங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் விசாரிப்பீங்க இப்போ எப்படி நிலமை அப்படின்றலாம். கடல் கடந்த நாடு தானே எப்படி போனால் என்ன அப்படின் இல்லாமல் உண்மையான ஒரு ஹியூமனிட்டியோட மனித நேயத்தோடு கேட்குறீங்க. ஜஸாகல்லா. எங்கள் எல்லாரையும் எங்களோட நாட்டு மக்கள் எல்லாரையும் உங்களோட துவாக்களில் பிரார்த்தனைகளில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடே வந்து இந்த பால் வந்து காய்ச்சி வச்சு இந்த பால் நல்லா ஆறிஞ்சி அதை ஃப்ரிட்ஜில் போட்டுற போகிறேன். அந்த ஃபலூடை வந்து கொஞ்சம் சில்லுண்டின் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி. அப்போ அப்படியே வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளை மேலே கழுகிடுவோம் அப்படின்னு தான் கழுவிட்டிருக்கிறேன். மகள் கொஞ்சம் சென்ன பேச்சு கேட்டு அப்படியே நடந்துக்குவாங்க கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றதால. மகன் இப்போ தான் சின்னவங்க அப்படின்றதால கொஞ்சம் கொலப்படி பண்ணுவாங்க மிச்சம் இல்லை. எப்படி நோன்பாய்ந்தாலும் என்ன கஷ்டமாயிருந்தாலும் எங்களுக்கு அப்படின்னு எங்களோட கடமைகளை நாங்கள் செஞ்சுதானே ஆகணும். ஆனால் இப்படியெல்லாம் செய்யக்கொள்ள நினைப்பேன் எங்களோட உம்மா வந்து எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திப்பாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே ஒரு தாயாகின பொறவு தான் உண்மையாகவே ஒரு தாயோட பொறுமதி வந்து விளங்கும்.
அப்போ அப்படியே லுஹருக்கும் பாங்கு கேட்டுட்டு தொழுதுருவோம் அப்படின்ட்டு தான் தொழுதுட்டிக்கிறேன். தொழுதுட்டு நேரம் கிடக்கக்கலை கொஞ்சம் ஓதுவேன். எவ்வளோ டைம் இருக்குதோ அந்த அளவை பொறுத்து ஓதுறேன். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் கிளிப் உங்களுக்காக சேர்த்திக்கிறேன். இதை நல்லா பாருங்கள். இது வந்து கடலில் பிடிக்கிற இறால் இல்லை, இது குளத்திறால். எங்களோட ஊருக்கிட்ட தான் பத்தலகொட குளம் அப்படின்னு ஒரு பெரிய குளம் இருக்குது. இப்போ இந்த சீசனில் அதில் நல்லா மீன் படுது. அப்போ ஹஸ்பண்டுக்கு இப்போ லீவு, இந்த பெருநாள் லீவு அப்படின்றதால கசின் எல்லாம் சேர்ந்து பேத்து மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த மீன் தான் இது. இதுக்கு கொடுவா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குளத்திறால். நான் வந்து மேரி பண்ணி வந்த பிறகு தான் குளத்தில் கூட இவ்வளோ பெரிய இறாலிக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தெரியாதவங்களுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு தான் இந்த கிளிப்பை சேர்த்தேன். அப்போ மாமி தான் மீனெல்லாம் கழுவிட்டிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த பட்டிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் செஞ்சிட்டிருக்கிறேன். இதையும் நான் கொஞ்சம் நேரத்தோடைய பட்டிஸை செஞ்சு வச்சிடுறேன். ஏண்டா பொறிக்க கிட்ட வாக்கலை லேஸ் ஆகிக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு உடனே பொறிச்சிக்கோ மேலும், இல்லை உங்களுக்கு வேலைக்குது பிஸி அப்படின்ண்டா, நீங்கள் வந்து பட்டிஸை செஞ்சு அடியில் கொஞ்சம் மா நல்லா தடவிட்டு வச்சிங்க அப்படின்ண்டா, எவ்வளோ நேரத்துக்கு வச்சாலும் ஒட்டாமல் நல்லாய்க்கும். அப்போ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து பொறிச்சிக்கலும். நான் வந்து இப்படி செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் குருவான் ஓதுவேன். அதுக்காக தான் இப்படி நல்லா மா தடவி வச்சுட்டு நோம்பு துறக்க கிட்ட வாகக்கலை ஒரு அஞ்சரைக்கு பட்டிஸ் பொறிக்க தொடங்கினேன் அப்படின்னா, நல்லா சூடு கணக்கான சூட்டோட நல்லா மொறு மொறுப்பாக. அப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரியாக அசராகக்கலை கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் இப்போ பசுப்பால் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பசுப்பாலும் கொண்டு தந்திருந்தாங்க. அப்போ அதை தான் எடுத்து வச்சுட்டிருக்கிறேன். அப்படியே அசரையும் தொழுதா எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்றதால கொஞ்சம் மோதேலும். இப்போ டைம் வந்து சரியாகக்கலை. வடைண்டா கொஞ்சம் முன்னுக்கீந்தே பொறிக்க தொடங்கணும். ஏண்டா அது பொறிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதால அப்போ ஒரு 5 மணிக்கெல்லாம் வடை பொறிக்க தொடங்கிட்டு 5:30 பட்டிஸை பொறிப்பேன். அப்போ வந்து சூடெல்லாம் சரியாய்க்கிறதோட நல்லா சோட்டிட்டு வந்துட்டு மொற மொறுப்பாய்க்கும். இப்போ வடை செய்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையான அளவு உருண்டை எடுத்து உள்ளங்கயிறை வச்சு இப்படி நல்லா கொஞ்சம் இறுக்கமாக வடை ஷேப்புக்கு செஞ்சுக்கணும். செஞ்சு நீங்கள் செய்யக்கலை வந்து கட்டாயம் நெருப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வடையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அளவாண்ட நெருப்பை விட கொஞ்சம் குறைவாக வச்சு நல்ல நிறம் வர வரைக்கும் பொறிச்செடுக்கணும். ஒரு பக்கம் நல்ல நிறம் வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு பிரட்டணும். உடனே பிரட்ட போனீங்க அப்படின்னா வடை வந்து உதிர்ந்து போய்த்திடும். இப்போ இந்த மாதிரி கலர் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கி வச்சிடலும். இப்போ அதோடய நல்லா மலையிருட்டு, அப்போ வீடியோட அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைவாய்க்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஷோர்ட்டிட்ஸ் பொறிச்சு என்ன வடிஞ்ச போகிறோ ஒரு ட்ரேல வந்து பேப்பர் அப்படி இல்லாட்டி டிஷ்யூ கீழே போட்டுட்டு நல்லா பரத்தி வச்சிடணும். அப்போ நிறைய நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துட்டு குறையாமல் இலகாமல் இக்கும். அப்படியே பட்டிஸ் எல்லாம் பொறிச்சு வச்சுருவோம் அப்படின்னு தான் பொறிச்சிட்டிருக்கிறேன். இப்போ சரியாக நோம்பு துறக்க கிட்ட வாக்கலை, எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். இந்த சோஸ் வந்துட்டு நான் வீட்டிலே செஞ்சது. ரெசிபி வேணும் அப்படின்ட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன், பார்த்துக்கோங்க.
இப்படி வடை செஞ்சேன்டா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் ஆகிக்கும். ஏலும்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். அதோடய கொஞ்சம் ஈச்சப்பழம் எல்லாம் எடுத்து வச்ச பிறகு இந்த ஃபலூடாவை செஞ்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சிட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஊற வச்ச கசகசா, அதுக்கு பிறகு ஜெலி ஜெலி செஞ்சு வச்சுருந்தேன் ஏற்கனவே, சோப்பு கொஞ்சம் பச்சை நிறம் ரெண்டு கலரை செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ அது தேவையான அளவு போட்ட பிறகு நாங்கள் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலை ஊற்றிட்டு மேலால் தேவையான அளவு ஐஸ்கிரீம் போட்டு மேலே வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை இருந்துச்சு அதை போட்டுட்டு அந்த ஜெலி துண்டுகளை மேலால் போட்டு கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி போட்டுக்க போகிறேன். டுட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டிலே செஞ்சது. ரெசிபி வேணும் அப்படின்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி தான் என் இந்த ஒரு நாள் சிம்பிளான இஃப்தார் நேரம் பேத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.